யாழ் நல்லூரில் சர்ச்சையை ஏற்படுத்திய பௌத்த பிக்குகளின் செயல். திடீரென உயிரிழந்த லட்சக்கணக்கான நண்டுகள். பிரபல சின்னத்திரை நடிகை சித்ரா வழக்கில் கணவர் விடுதலை. தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள், யாழ் நல்லூர் கந்தசுவாமி பெருந்திருவிழா காலங்களில் யாழ்ப்பாணம் மாநகர சபையினால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தொடர்பில் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் நடந்த விதிமீறல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் மேலும் சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் 15/9/2023 திகதிய வர்த்தமான பத்திரிகையின்படியான அறிவுறுத்தல்களில் 9 பிரிவையும் 16 பிரிவையும் நடைமுறைப்படுத்த படத்தில் உள்ள வாகனம் நுழைந்த சந்தர்ப்பத்தில் அங்கே வீதி தடை பணியில் இருந்தவர்கள் தவறியுள்ளார்கள். ஆகையால் மேற்குறித்த வர்த்தமான பத்திரிகை கமைய குறித்த இரு வாகனத்தார் மீதும் கடமையில் இருந்தோர் மீதும் யாழ் மாநகர சபை சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். அல்லது 9 பிரிவில் சொல்லப்பட்டுள்ளபடி மாநகர சபை நீர் விநியோக வண்டி முன்னே செல்வதால் பின்னே நிற்கும் வாகனங்களை கழிவகற்றும் வாகனங்களாக கருதி உள்நுழைய அனுமதி கொடுத்தார்களா என்பதை மாநகர சபை விளக்க வேண்டும். செய்வார்களா? பாரத பிரதமராயினும் உரிய நேரத்திற்கு மேலங்கியின்றி வாயன திருப்பி அனுப்பிய நல்லூரானிடம் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் நடந்த விதிமீறல் இடம்பெற்றுள்ளதாக இந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை நகரில் உள்ள கடற்கரையில் லட்சக்கணக்கான சிறு சிகப்பு நிறத்திலான நண்டுகள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளன. நேற்று அதிகாலை முதல் நண்டுகள் இவ்வாறு இறந்து கரையொதுங்குவதாக கூறப்படுகின்றது. சுமார் 5.6 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த கடற்கரையில் 3.4 கிலோமீட்டர் தூரம் வரை நண்டுகள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளன. அதேவேளை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இப்பிரதேசத்திற்கு கூடுதலான சுற்றுலா பயணிகள் வருகின்ற நிலையில் இவ்வாறான நிகழ்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது. பிரபல சின்னத்திரை நடிகை சித்ரா உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அவரது கணவர் கேம்நாத் நிரபராதி என விடுதலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2020 டிசம்பர் 9 பிரபல சின்னத்திரை நடிகையான சித்ரா சென்னை பூந்தமல்லியில் உள்ள கோட்டல் ஒன்றில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்நிலையில் மகள் மரணத்தில் மர்மம் இருப்பதாக சித்ராவின் தந்தை போலீசில் முறைப்பாடு அளித்தார். இதனையடுத்து சித்ரா தற்கொலைக்கு அவரது கணவர் கேம்நாத் தான் காரணம் என கூறப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் பின்னர் பிணையில் வெளியே வந்தார். இந்நிலையில் கடந்த 25 சென்னை காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் கேம்நாத் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில், நானும் என் மனைவி சித்ராவும் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து வந்தோம். என் மனைவி சித்ரா இறந்த உடனே நானும் இறந்து விடலாம் என்ற நோக்கிலே இருந்தேன். ஆனால் என் மனைவியை கொலை செய்தது நான் தான் என என் மீது பழி சுமத்தியவர்கள் முன் நான் குற்றம் செய்யாதவன் என்பதை நிரூபிக்கவே உயிரோடு இருக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் போலீசார் சின்னத்திரை நடிகை சித்ராவுடன் தொழில் ரீதியாக தொடர்பு இருந்த அரசியல், சினிமா பிரபலங்கள், தொழிலதிபர்கள் யார் என்பதை பட்டியலிட்டு தீவிரமாக விசாரித்திருந்தனர். இந்த நிலையில் சின்னத்திரை நடிகை சித்ராவின் கணவர் கேம்நாத் நிரபராதி எனவும் இந்த வழக்கில் இருந்து அவரை விடுவித்துள்ளது.